வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய ஆசையனும் நாய்கள் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். திருவிழா பார்ப்பதற்காக மூக்கனுக்கு 20 காசுதான் கிடைத்தது. இதற்காக அவன் 3 நாட்களாக அம்மாவை பஞ்சரித்து கொண்டிருந்தான். இருந்தும் அன்று காலை 3/4 மணி நேரம் மூளை பிடித்து அழுகை ஆரோகண அவரோகணம் செய்த பிறகுதான் முதுகில் 2 அறையோடும் 7-8 வசவோடும் கிடைத்தது அந்த காசு. கையில் காசு கிடைத்தவுடன் மூக்கனின் அழுகை ஆர்ப்பாட்டமெல்லாம் ஆவியாகியது. ஒரே தாவாக தாவி அரங்கு புறையினுள் நுழைந்தான். இடுப்பிலிருந்த துண்டை அவிழ்த்து எரிந்துவிட்டு நிக்கரை எடுத்து மாட்டினான். அரைங்கான் கயிற்றிலிருந்து ஊக்கை கழற்றி பட்டன்கள் இல்லாத இடத்தில் பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்தான். சட்டையை உதறி போட்டுக்கொண்டு கண்ணாடி முன்னால் நின்றான். கொம்பு சீப்பை எடுத்து பரட் பரட்டென்று தலைவாரினான். கோவிலுக்கு போவதால் திருநீறு பூசினால் நல்லதோ என்று அவனுக்கு தோன்றியது. சந்தேகத்தின் பலனை சாமிக்கு அளித்து மூளையில் தொங்கிய தேங்காய் சிரட்டை கப்பறையிலிருந்து திருநீற்றை அள்ளி பூசினான். இப்போது சுமாரான அழகோடு விளங்குவதாக அவனுக்கு தோன்றியது. உடனே விருட்டென்று சுடலைமாடன் கோவில் ஆலமரத்தை நோக்கி விரைந்தான். அங்குதான் காலையில் எல்லோரும் கூடுவதாக ஒத்துக்கொண்டிருந்தனர். அங்கிருந்து பாறையாற்றின் கரையோடு நடந்தால் பூதப்பாண்டி 2 மைல். காலை 9 மணிக்கு தேர் வடம் பிடிப்பதாக இருந்தார்கள். வடம் பிடிப்பதோ தேர் நிலைக்கு நிற்பதோ இவர்களுக்கு ஒரு கணக்கல்ல. ஆகையால் 10 மணிக்குள் பூதப்பாண்டியை சேர்ந்தால் போதும். எனவே 8:30 மணி வாக்கில் எல்லோரும் ஆலமரத்தடியில் இருந்து புறப்படுவதாக ஏற்பாடு. மூக்கன் அந்த இடத்தை அடையும் போது ஏகதேசம் எல்லோரும் வந்திருந்தனர். குளித்து தலைவாரிய முகங்கள், சிலதில் சாத்தாங்கோயில் சந்தன வரைகள், வெளுத்த சட்டைகள், கையில் சிறு சிறு பொட்டலங்கள். அதை கண்டவுடன்தான் மதியான சாப்பாட்டுக்கு எதுவும் கொண்டு வரவில்லையே என்று மூக்கனுக்கு நினைவு வந்தது. தெரிந்திருந்தாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆகையால் 20 காசு தைரியத்தில் மனத்தை தேற்றி கொண்டான். அங்கு அடிபட்ட பேச்சிலிருந்து மட்டுப்பாவிட்டு முருகேசன் இன்னும் வரவில்லை என்று தெரிந்தது. முருகேசன் கொஞ்சம் வீச்சுள்ள வீட்டைச் சேர்ந்தவன், சில்லறை புழங்கும் பையை உடையவன். ஆகையால் அவன் வராமல் இவர்கள் கிளம்பி விடுவது என்பது இயலுகிற காரியம் அல்ல. எனவே அவன் வரும் வரை காத்திருந்தார்கள். இது சாதாரணமாக பள்ளிக்கூடம் போகும் நேரம்தான். புத்தகப்பை கையில் இல்லாததால் மனம் காற்று வெளியில் சஞ்சரித்தது. 8ஆம் கிளாஸ் சார் குளித்து விட்டு வந்தார். எல்லோரும் சார் வணக்கம் என்று பள்ளிக்கூட துணியில் நீட்டி முழக்கினர். முருகேசனும் வந்துவிட்டான். தேரோட்டம் பார்க்க அந்த கும்பல் நகர ஆரம்பித்தது. யாராருக்கு எத்தனை காசுகள் ரூபாய்கள் என்று கணக்கீடுகள். மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மை, அண்ணன், அத்தான், தாத்தா, ஆத்தா தந்த திருவிழா காசுகளின் 5 தொகைகள். மூக்கன் நிக்கர் பையினுள் கிடந்த 2 10 பைசாக்களை தடவி பார்த்தான். வலது பையில் பெரிய ஓட்டை, எனவே இடது பையில்தான் பத்திரமாக போட்டிருந்தான். இருந்தாலும் ஒரு மனச்சாந்திக்காக அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டான். அவர்கள் பாறையாற்று பாலம் அருகே வந்துவிட்டார்கள். பாலத்து மேட்டிலிருந்து சாமி தேரின் செங்கொடியும் பளிச்சிடும் கும்பமும் பரிவட்டங்களும் தெரிந்தன. அம்மன் தேரின் கொடி மட்டும் தெரிந்தது. அதை கண்ட இவர்கள் மனத்தில் ஒரு துள்ளல், நடையில் ஒரு வேகம். பாறையாற்றின் மேலக்கரையோடு ஒற்றையடி தடத்தில் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நடந்தார்கள். பேசி சிரித்து ஒருவரையொருவர் துரத்தி ஆவாரை செடியின் பூங்கொத்துகளை ஆய்ந்து காராம்பழம் பறித்து சப்பாத்திக்கல்லி புதர்களில் பழம் தேடி தாழை புதர்களில் பூ இருக்கிறதா என்று பார்த்து ஆற்று தண்ணீரில் ஓட்டுச்சில்லிகளை தவளை எறிந்து ஓணான்களை குறிபார்த்து கல்வீசி ஆற்றங்கரையை விட்டு ஆண்டித்தோப்பு சேர்ந்ததுமே திருவிழா சந்தடிகள் காதில் விழ ஆரம்பித்தன. பூதப்பாண்டியை நெருங்க நெருங்க திருவிழாவிற்கு போவோர் வருவோர் கிழுக்கும் ஊத்தும் பலூனும் கையில் பிடித்த குழந்தைகள் சிவப்பு சவ்வு மிட்டாயை வாயெல்லாம் இழுவி அம்மா இடுப்பில் அல்லது அப்பா தோளில் சவாரி செய்யும் குழந்தைகள் வண்டிக்காரனின் கிணுக்கல்கள் பாலைஸ், சேமியாயிஸ், சாதா ஐஸ் ரோட்டை விட்டு ஊருக்குள் நுழைவதற்கான ஏற்றத்தில் அவர்கள் ஏறினர்.
இருபது பைசாவில் என்னென்ன வாங்கலாம் என்று மூக்கனின் மனம் கணக்கு போட்டது. எங்கும் திருவிழா இறைச்சல். பீடிபுகைக்கும் அன்பர்களே, எங்கள் புறாமார் பீடிகளையே வாங்கி உபயோகித்து இன்புறுங்கள். காரம் மனம் குணம் நிறைந்தது. தங்கையாவிலாஸ் புகையிலை. வாருங்கள் வாருங்கள், பால்பாண்டியன் மிட்டாய்க்கடை. மலிவான விலை, தரமான தயாரிப்பு. பால்பாண்டியன் மிட்டாய்க்கடை. அறிஞரண்ணா சிற்றுண்டி நிலையம். சூடான சுவையான சுத்தமான சிற்றுண்டிக்கு அறிஞரண்ணா சிற்றுண்டி நிலையம். தேரோட்டம் காண வந்திருக்கும் தென்குமரி மக்களே, தெவிட்டாத உணவுக்கு அறிஞரண்ணா சிற்றுண்டி நிலையம். அவசியம் வருகை தாருங்கள், அறிஞரண்ணா சிற்றுண்டி நிலையம். இன்று 5 காட்சிகள். திட்டுவிளை ரங்காவில் புரட்சி நடிகரின் புதுமை படைப்பு. காரசாரமான கத்தி சண்டை. கிளுகிழுப்பூட்டும் காதல் காட்சிகள். இன்று 5 காட்சிகள். ஒளிபெருக்கிகள் ஒன்றையொன்று பார்த்து குறைத்தன. அவரவர்க்கு தேவையான இறைச்சலை தனித்தனியாக பிரித்து எடுத்து கொள்ளுங்கள் என்பது போல் அவரவர் மனம் போல காசுகள் கரைந்தன. யாராவது பொறிகடலை, சவ்வு மிட்டாய், பொறி உருண்டை என்று வாங்கும் போது அதில் சிறு சிறு பங்கு மூக்கனுக்கும் கிடைத்தது. சீனி ஐஸ், சேமியா ஐஸ் என்று ஸ்பெஷல் ஐட்டங்கள் வாங்கும் போது அவரவர் காசில் அவரவர் செலவு செய்தார்கள். தெற்குத்தரு சிவலிங்கம் காக்காய் கடி கடித்து மூக்கனுக்கு ஒரு துண்டு தந்தான். எல்லோரும் 10 பைசா கொடுத்து கலர் குடித்த போது மூக்கன் யோகி போல திரும்பி பார்த்து கொண்டு நின்றான். அவனிடமிருந்த 20 பைசாவை என்ன செலவு செய்வது என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை. அவன் பாக்கெட்டிலிருந்து கையை எடுக்காததை கேலியாக கூட அவர்கள் பேசிக்கொண்டார்கள். கழுவேற்றி மூலையில் தேர் நகராமல் நின்றது. வருடா வருடம் இந்த மூலையில் இருந்து நகர்வது என்பது ஒரு சிரமமான காரியம். அதன் பிறகு தெரு இறக்கம். எனவே கழுவேற்றி மூலையை தாண்டிவிட்டால் நிலைக்கு வருவது பெரிய காரியம் இல்லை. தேரை தாண்டி அவர்கள் மேலும் நடந்தார்கள். போலீஸ் ஸ்டேஷன். அதனுள் தற்காலிகமாக பிடித்து வைத்திருந்த பரட்டைத்தலை முகங்கள். உயர்நிலை பள்ளி. அதனுள் நடந்த கதர் கண்காட்சி. பாம்பு உடலும் பொன் முகமும் கொண்ட நாக கன்னிகை. காலையிலேயே ஊசியில் நூறு கோக்கும் காப்பி போடும் கரிகாய் நறுக்கும் பெண். தொட்டால் சாக்கடிக்கும் மின்சார மனிதன். மரண கிணறு. மோட்டார் சைக்கிள். மணி 1 தாண்டியது. கொண்டு வந்திருந்த சாப்பாட்டு பொட்டலங்களை விழுங்க வேண்டி இழுப்பை தோப்புக்கு நடந்தார்கள். மூக்கன் என்ன செய்யலாம் என்று மண்டைக்குள் இருந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை கலந்து ஆலோசித்தான். தெற்கு தெருவில் ஒரு வீட்டு படிப்புறையில் மோர் தண்ணீர் விளம்புவதை அவன் கவனித்து வைத்திருந்தான். எனவே 2-3 தம்ளர் மோர் தண்ணீர் குடித்துவிட்டு வரலாமே என்று எண்ணினான். மூக்கன் தனியாக சுற்ற ஆரம்பித்தான். வயிறு பசித்தது. 20 பைசாவை எப்படி அதிகபட்சம் பயன்பெறும் வழியில் செலவிடலாம் என்று யோசித்தான். ஒன்றும் புலப்படவில்லை. பல நிமிட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த 2-3 தம்ளர் மோரும் நெல்லிக்காய் ஊறுகாயும் பசியை சிறிது மந்தித்தது. கால் போனபடி சுற்றி கொண்டு கோயில் முகப்புக்கு வந்தான். தெரு மூலையில் போடப்பட்டிருந்த தற்காலிகமான கீற்று கொட்டகை. ஓட்டலிலிருந்து வாழைக்காய் பஜ்ஜியின் வாசனை. மூக்கன் அதை மனமின்றி தாண்டி மருதமர நிழலுக்கு வந்தான். நிழலில் சிறிய கும்பல். டப்பாவினுள் காய்களை போட்டு குலுக்குகின்ற கலகலப்பு. வை ரஜா வை, அள்ளி வச்சா வெள்ளி போனா, வை ரஜா வை என்ற சப்தம். மூக்கன் அங்கே கூடியிருந்த கும்பல் அருகே போனான். இடையில் புகுந்து சற்று நேரம் வேடிக்கை பார்த்தான். கிளாவர், ஸ்பேட், டைமண்ட், ஆடுதன் என்று காசுகள் மாறி மாறி விழுந்து கொண்டிருந்தன. இவன் கிளாவரை நினைக்கும் போது கிளாவர் அடித்தது. ஆடுதனை நினைக்கும் போது ஆடுதன் அடித்தது. டப்பாவின் கலகலப்பும் பலகையின் மீது ஓங்கி அடிக்கும் ஓசையும். மூக்கினுள் ஒரு பரபரப்பு. பையினுள் கைவிட்டு 10 பைசாவை எடுத்தான். டைமண்டில் வைத்தான். டபுள், 30 காசாக திரும்ப கிடைத்தது. கிளாவரிலும் ஸ்பேட்டிலும் 10 வைத்தான். 40 திரும்பியது. இப்போது அவனிடம் 60 பைசா இருந்தது. மனதில் ஒரு தெம்பும் திடமும். சுற்றி நின்றவர்கள் யாரும் அவன் கண்ணில் படவில்லை. அவன் குறி ஒன்றியப்பட்டு நின்றது. 60 எடுத்தான். ஸ்பேடில் 30, ஆடுதனில் 30. கடகட 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 என்று தகரட்டப்பாவை ஓங்கி கட்டை மீது அறையும் ஓசை மூக்கனின் நெஞ்சில் விழுந்தது. வை ரஜா வை என்று தகரட்டப்பாவை எடுத்தான். டைமண்ட் டபுள், கிளாவர் சிங்கிள். மூக்கனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பகீர் என்றது வயிறு. 60 அரித்து போடுவதை செயலற்று பார்த்தான். பைசா ஏதாவது மீதி இருக்குமா என்ற நப்பாசையில் பையினுள் கைவிட்டான். ஒன்றுமில்லை. சற்று நேரம் விளையாட்டை வெறித்தான்.
ஒன்றும் சுகமில்லை. வெளியே வந்தான். நண்பர்களை தேடிச் செல்வதற்கு அவனுக்கு மனமில்லை. கொஞ்ச நேரம் தனியாக அலைந்தான். வேடிக்கைகள் எதுவும் உற்சாகமூட்டவில்லை. வயிறு புறுபுறுத்தது. வீட்டுக்கு போகலாம் என்று தோன்றியது. பூதப்பாண்டியிலிருந்து பழையாற்றுக்கு இறங்கும் இறக்கத்தில் இறங்கினான். ரோட்டின் மேலிருந்து கலிங்கின் அருகே 10 பைசாவுக்கு 8 என்று கொல்லாம்பழம் விற்று கொண்டிருந்தான் ஒருவன். கையில் 10 பைசாவாவது மிஞ்சியிருந்தால் தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போகலாமே என்று மூக்கனுக்கு தோன்றியது. நன்றி. இந்த கதை வஞ்சிநாடு என்னும் இதழில் ஆகஸ்ட் 1977 வெளியானது.